ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேர்ட்லேருந்து பிடிஎஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆன்லைன் மெத்தட், இன்னொன்று வந்து ஆஃப்லைன் மெத்தட். ஒன்றுக்கு டபுள்யூ பேஸ் தேவை, வந்துக்கு அந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் நம்ம கூகுள் க்ரோம்லேருந்து போய் அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை, செகண்ட் மெத்தடுக்கு இன்டர்நெட் தேவை. நம்ம வேர்ட்லேருந்து பிடிஎஃப் ஏன் மாற்றுறோம்னா, இப்போ வேர்டில் இருக்கிறது வேறு யாருக்கான சென்ட் பண்ணோம்னா அது வந்து அலைன்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக மாறிடும். அதனால் நம்ம பிடிஎஃப் மாற்றிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு உங்களுக்கு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் வேணும். ஸோ டபிள்யூபிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான எடிட்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆகி முடிஞ்சிச்சு. சரி, எனக்கு இது போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா, ஸோ நான் எல்லா எடிட்டும் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டேன்னா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நார்மல் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய டைட்டில் நீங்கள் எடிட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சும்மா அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு கொடுத்து இங்கே டாட் பிடிஎஃபில் அதே வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கோங்க. எத்தனை பேஜுன்றதையும் அதுவே உங்களுக்கு சொல்லிவிடும். ஸோ நீங்கள் இதில் பேஜ் எனக்கு இத்தனை பேஜ் வரையும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய பாத் டைரக்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்றில் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அது ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ருக்கும். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ அதுவே பிடிஎஃபாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிடிஎஃபில் வந்து மாற்றுறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்னொரு மெத்தட் வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னொரு மெத்தடுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். செகண்டு மெத்தடுக்கு இன்டர்நெட் தேவை. ஸோ இன்டர்நெட் தேவைன்றதுனால நான் இன்டர்நெட் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டபிள்யூபிஎஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. டபிள்யூபிஎஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு குரோமில் போயிட்டு வேர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வரும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கணும், நிறைய இருக்குது. ஸோ அதில் இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே போட்டிருப்பாங்க, அது எப்படி மாற்றலான்றது நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ அங்கே சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் ஃபைல் கொடுத்துருங்க. சூஸ் ஃபைலில் உங்களுக்கு எங்கே இருக்கோ அது தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ எனக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எனக்கு வேணும். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்லோட் ஆகும். ஸோ இன்டர்நெட் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ எங்கள் ஊரில் கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ மெதுவாக தான் ஆகும். முன்ன பார்த்ததுக்கு வந்து நமக்கு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இதுக்கு சாஃப்ட்வேர் இல்லை, நம்ம இதை வந்து மொபைல்லே கூட பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பில் காமிக்கணும், நான் அப்படி காமிச்சிருக்கேன். ஸோ இதை மொபைல்லே கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். மொபைல்லே கூட ஈஸியாக நமக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்டோட அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அப்லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கன்வெர்ட்டிங் அப்படின்ற ப்ராசஸ் வரும். கன்வெர்ட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, டவுன்லோட் அப்படின்றது வரும். அப்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் ஆகிட்டு டேரெக்டாக டவுன்லோடுக்கு வந்துடும். ஸோ நம்ம டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகும்போதே உங்களுக்கு இங்கே வந்து பிடிஎஃப்ல வந்து வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ண பார்க்கலையே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நமக்கு பிடிஎஃப்ல தான் இருக்குது, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த மெத்தடுக்கு வந்து நமக்கு இன்டர்நெட் அக்சஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.